பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே அனைவருக்கும் வணக்கம் சென்ற பகுதியில் தன் அரசவைக்கு வந்த விஸ்வாமத்திரரைக் கண்டு மகிழ்ந்த தசரத்தன் என்னால் வேண்டிய காரியம் எதை கேட்கிறீரோ அதை செய்து தருவேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்தவரை கேட்டோம் இக்கதையின் இரண்டாவது பகுதியை கேட்க விரும்புபவர்களுக்காக அதற்கான லிங்க் இப்பகுதியின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இனி கதையை தொடர்ந்து கேட்போம் நான் நியமம் பூண்டு ஒரு வேள்வி நடத்துகிறேன் ஆரம்பித்து முடியும் தருவாயில் மாரீசன் சுபாகு என்ற இரண்டு அரக்கர்கள் அதை கெடுத்து வருகிறார்கள் அவர்கள் தேகபலமும் வீரியமும் யுத்த பயிற்சியும் பெற்ற அரக்கர்கள் சாபமிட்டு அவர்களை நானும் மற்ற ரிஷிகளும் அடக்க முடியும் ஆனால் நியமமும் தவமும் கெடாமல் நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த சங்கடத்தில் நானும் மற்ற ரிஷிகளும் கஷ்டப்படுகிறோம் மாமிசமும் இரத்தமும் யாகவேதிகை பேரில் எரிந்து வேள்வி நடைபெறாமல் செய்து வருகிறார்கள் உம்முடைய வீரகுமாரர்களில் மூத்தவனான ராமனை என்னுடன் அனுப்பினீரானால் எங்களுடைய கஷ்டம் நீங்கும் என் பாதுகாப்பில் அவனுடைய வீரமும் திவ்ய பலமும் வளர்ந்து இந்த அரக்கர்களை எதிர்த்து வெற்றியோடு பெரும் புகழ் அடைவான் இது நிச்சயம் ராஜகுமாரனை சில நாட்களுக்கு என்னிடம் ஒப்புவிப்பீராக நான் கேட்டதை மறுக்க வேண்டாம் நான் கேட்காததற்கு முன்பே நீர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக குமாரனுடைய க்ஷேமத்தை பற்றி சந்தேகப்பட வேண்டாம் இந்த காரியத்தை நீர் செய்தால் மூ உலகத்திலும் என்றென்றைக்கும் புகழடைவீர் வசிஷ்டரும் மந்திரிகளும் நான் சொல்வதை அங்கீகரிப்பார்கள் என்றார் விஸ்வாமித்திரர் முனிவர் சபைக்கு வந்த பொழுது பெருமகிழ்ச்சி அடைந்த அரசன் இதைக் கேட்டதும் சொல்லனாத பயமும் கவலையும் உண்டாகி நடுங்கினான் எவ்வளவோ ஆசைப்பட்டு பெற்ற அருமை புத்திரனை அரக்கர்களுக்கு பலி கொடுக்க வேண்டியதாயிற்றே இல்லையெனில் விஸ்வாமித்திரருடைய பெரும் கோபத்துக்கு ஆளாக வேண்டுமே இதற்கென்ன செய்வது என்று ஒன்றும் தோன்றாமல் திகைத்தான் கொஞ்ச நேரம் கழித்து திகைப்பிலிருந்து புத்தியை சுவாதீனப்படுத்தி கொண்டு சொன்னான் பதினாறு வயது பூர்த்தியாகாத ராமனுக்கு ராட்சசர்களோடு யுத்தம் செய்யும் தகுதியை நான் காணவில்லையே அவனை அனுப்பச் சொல்கிறீரே இது என்ன பயன் தரும் யுத்தங்களிலுள்ள மோசடிகள் ஒன்றைப் பற்றியும் அவனுக்குத் தெரியாதே ராட்சசர்கள் எப்போதும் மோச யுத்தம்தானே செய்வார்கள் அந்த அரக்கர்களை எதிர்ப்பதற்கு சின்னஞ்சிறுவனை அனுப்புவதும் சரியான யோசனை அல்ல நான் இருக்கிறேன் என்னுடைய சதுரங்க சேனை இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு குழந்தையை கேட்கிறீரே அரக்கர்கள் எங்கே இவன் எங்கே இவனா அவர்களை எதிர்த்து உம்முடைய வேள்வியைக் போகிறான் எனக்கு உம்முடைய எதிரியை பற்றி எல்லா விஷயமும் சொல்லுவீர் நான் உம்முடன் என் சேனையை கூட்டிக் கொண்டு வந்து வேண்டியதையெல்லாம் செய்வேன் அது இருக்கட்டும் அந்த அரக்கர்களைப் பற்றியும் அவர்கள் பலத்தை பற்றியும் விவரமாகச் சொல்லவும் என்று பேச்சை மாற்றுவதற்காக கேட்டான் விஸ்வாமித்ரர் மாரீச்சனை பற்றியும் சுபாகுவைப் பற்றியும் அவர்களுடைய எஜமானன் ராவணனை பற்றியும் விவரமாகச் சொல்லி ராமனை அனுப்ப வேண்டும் என்று மறுபடியும் வற்புறுத்தினார் தவமிருந்த பெற்ற என் அருமை ராமனை விட்டு பிரிந்தால் என் உயிர் போய்விடும் வேண்டுமானால் நான் சேனையுடன் வருவேன் நீர் சொல்வதை பார்த்தால் என்னாலும் கூட இந்த வேலையை முடிப்பது கடினமாக இருக்கும் போல் தோன்றுகிறது அப்படியிருக்க என் மகனை அனுப்புவதாவது முடியாது என்றான் திடீரென்று ஏற்பட்ட திகைப்பினால் முன்னுக்கும் பின்னுக்கும் முரணாக பலவிதமாக பேச ஆரம்பித்தான் தசரதன் அப்படி அவன் பேசி ராமனை அனுப்ப மறுத்ததைக் கண்டு விஸ்வாமித்திரருக்கு கோபம் விட்ட வேள்வித்தீயை போல் பொங்கிற்று முதலில் கேட்டதையெல்லாம் தருகிறேன் என்று தாராளமாக சொல்லிவிட்டு இப்போது அதை பொய்யாக்கினீர் இந்த நடவடிக்கை இஷ்வாகு குலத்துக்கு தகுந்ததல்ல நீர் பிறந்த சிறந்த வம்சத்துக்கு துரோகம் செய்கிறீர் இதுவே உம்முடைய முடிவாயின் நான் வந்த வழி திரும்புகிறேன் சத்தியம் தவறி பந்துமித்திரர்களுடன் சுகமாக இருப்பீர் என்று விஸ்வாமித்ரர் சொன்னார் முனிவருடைய கோபத்தால் பூதேவி நடுங்கினாள் தேவர்களும் பயந்தார்கள் வசிஷ்டர் அரசனை நோக்கி மெதுவாகச் சொன்னார் தர்மமே மானிட உருவம் எடுத்தது போல் வம்சத்தில் உதித்து புகழும் திருவும் பெற்ற நீர் சத்தியத்தினின்றும் பிறழ்தல் தகாது உம்முடைய வாயினின்று செய்கிறேன் என்று ஒரு தடவை வார்த்தை வெளியான பின் அதை பிறகு செய்யாதிருத்தல் தகாது உம்முடைய தான தர்ம வேள்விகளையெல்லாம் ஒரேடியாக அது அழித்துவிடும் ராமனை முனிவருடன் அனுப்புவீராக லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்புவீராக பயிற்சியைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் பாதுகாப்பில் பாதுகாப்பிலுள்ளவும் குமாரர்களை இராட்சசர்கள் தீண்ட முடியாது அமிர்தத்தை அக்னி சக்கரம் காப்பது போல் இவர் ராமனை காப்பார் இவருடைய பூரண மகிமை உமக்கு தெரியவில்லை தவமே உருக்கொண்டு நிற்கிறவர் வீரர்களுள் வீரர் அறிவிற்கும் தவத்துக்கும் இவரே எல்லை இவருக்கு தெரியாத அஸ்திரமில்லை அந்த விஷயத்தில் மூன்று உலகங்களிலும் இவருக்குச் சமமானவன் ஒருவன் இருந்ததில்லை இருக்கப் போவதும் இல்லை இவர் அரசனாக இருந்த காலத்தில் எல்லா அஸ்திர வித்தைகளையும் வசமாக பெற்றிருக்கிறார் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களிலும் இவர் அறியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை இத்தகைய மகாவீரமும் தேஜஸும் பொருந்திய விஸ்வாமித்ர முனிவருடன் உம் குமாரன் ராமனை அனுப்புவதை பற்றி சந்தேகமே வேண்டாம் முனிவருடைய காரியத்தை முனிவரே பார்த்துக்கொள்வதற்கு வேண்டிய சக்தி அவருக்கு உண்டு உம்முடைய குமாரனுடைய நன்மைக்காகவே அல்லவா அவர் இங்கே வந்து உம்மை கேட்கிறார் தயங்காமல் உம் குமாரனை அவர் கேட்கிறபடி அவருடன் அனுப்புவீராக இவ்வாறு மகா ஞானியான வசிஷ்டர் சொன்னதைக் கேட்டதும் அரசருடைய புத்தி தெளிவு பெற்றது ராமலக்ஷ்மணர்கள் இருவரையும் அனுப்புவதென்று நிச்சயம் செய்தார் ராமலக்ஷ்மணர்கள் முனிவர் முன்வந்து நின்றார்கள் அரசனுடைய தாய்மார்களும் வசிஷ்டரும் மங்கள மந்திரம் சொல்லியபின் உச்சி மோந்து முனிவருடன் செல்லுங்கள் என்று வழியனுப்பி வைத்தார்கள் அச்சமயம் சுகமாக காற்று வீசிற்று ஆகாயத்தினின்றும் பூமாரி பொழிந்தது அசரீரி ஒலித்தது கையில் வில் பிடித்து இரு யுவர்களும் முனிவருடன் கம்பீரமாக சென்றார்கள் ரிஷியுலகத்துக்கே சிகரமாக விளங்கிய விஸ்வாமித்ரரும் அழகே தேகமெடுத்தாற் போன்ற ராஜகுமாரர்களும் தசரதனிடம் விடை கொண்டு போகும் மங்களக் காட்சியை வால்மீகியும் கம்பரும் மிகவும் அனுபவித்துப் பாடியிருக்கிறார்கள் அன்றிரவு சரையு நதிக்கரையில் முனிவரும் ராஜகுமாரர்களும் தரையில் படுத்து தூங்கினார்கள் படுப்பதற்கு முன் விஸ்வாமித்திரர் பலம் அதிபலம் என்ற இரண்டு ரகசிய மந்திரங்களை உபதேசம் செய்துவிட்டு இந்த மந்திரங்களை ஜபித்தவனை எந்த தீங்கும் அண்டாது என்று சொல்லி ராஜகுமாரர்களை ஆசீர்வதித்தார் அடுத்த நாள் காலை எழுந்து புறப்பட்டுப் போய் அங்கதேசத்தில் காமாசிரமத்தை அடைந்தார்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகளுக்கு ராமலக்ஷ்மணர்களை அறிமுகம் செய்துவிட்டு காமாசிரம கதையை விஸ்வாமித்திரர் சொன்னார் இதுதான் பரமசிவன் நீண்ட காலம் தவம் செய்த இடம் மதியற்ற மன்மதன் சங்கரன் மேல் பானம் விட்டு பகவானுடைய கோபத்துக்கு ஆளாகி இந்த இடத்தில் எரிக்கப்பட்டான் அதனால் இந்த இடம் காமாசிரமம் என்று பெயரடைந்தது அன்று இரவு காமாசிரம ரிஷிகளுடைய அதிதிகளாக முனிவரும் ராஜகுமாரர்களும் தங்கினார்கள் காலையில் நித்ய கர்மங்களை முடித்துவிட்டு புறப்பட்டார்கள் கங்கை கரையை அடைந்ததும் அவ்விடத்திலுள்ள ரிஷிகள் அமைத்து தந்த ஓர் ஓடத்தில் ஏறிக்கொண்டு கங்கையைத் தாண்டிச் சென்றார்கள் ஆற்றின் நடுவில் ஓடம் செல்லும்போது ஒருவித பெரும் சத்தம் கேட்டு ராஜகுமாரர்கள் அது என்ன என்று கேட்டார்கள் அது சரையு நதியானது கங்கையில் பாய்ந்து சேருவதினால் உண்டாகும் ஓசை என்று விளக்கினார் அவ்விடத்தில் ராஜகுமாரர்கள் இரு புண்ணிய நதிகளையும் தியானித்து வணக்கம் செலுத்தினார்கள் பரம்பொருளை தியானிக்க ஆறும் மலையும் மரமும் மேகமும் பயன்படும் எந்த பொருளும் பயன்படும் ஆயினும் தலைமுறை தலைமுறையாக பக் மக்கள் பக்தி செலுத்தின நதியும் மூர்த்தியும் குலமும் நம்முடைய உள்ளத்தை எளிதில் கடவுள் வழியில் செல்லச் செய்யும் கங்கையை தாண்டி நடந்து சென்றார்கள் வழி ஒரு பயங்கரமான காட்டுக்குள் சென்றது மரங்களும் புதர்களும் அடர்ந்து நுழைந்து போவதே மிகக் கஷ்டமாக இருந்தது துஷ்ட மிருகங்களின் சத்தம் பயங்கரமாக இருந்தது ராமலட்சுமணர்களுக்கு முனிவர் சொன்னார் இதுவே தாடகாவனம் இப்பொழுது பயங்கர காடாக இருக்கும் இந்த இடம் பூர்வத்தில் மிகச் செழிப்பும் செல்வமும் நிறைந்த பிரதேசமாக இருந்தது ஒரு காலத்தில் இந்திரன் விருத்திராசுரனை கொன்று பிரம்மஹத்தி தோஷம் அடைந்தான் அதனால் தகாதவனாகி மிக வருந்தினான் தேவராஜனாகிய இந்திரனுடைய பாபத்தை போக்க தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து மிகவும் சிரமப்பட்டார்கள் புண்ணிய நதிகளிலிருந்து பெரிய பாத்திரங்களில் ஜலம் கொண்டு வந்து அவனை ஸ்நானம் செய்வித்து மந்திரங்களினால் பரிசுத்தப்படுத்தினார்கள் அந்த ஸ்நான நீரினால் அவனிடம் தங்கியிருந்த மாசு கழுவப்பட்டு பூமியின் சக்தியால் அது ஜீரணிக்கப்பட்டு உரமாகி அந்த பிரதேசம் மிகச் செழிப்படைந்தது எத்தகைய அழுகிப்போன புழுத்துப் பொருளும் பிரேதம் துர்க்கந்த மலம் உள்பட பூமியில் புதைந்துவிட்டால் மண்ணோடு போய் பயன்பட்டு விடுகிறது அதுவே புல்லும் செடியும் பழமும் கிழங்கும் அமிர்தமும் போன்ற உணவுமாகிறது இதுவே பூதேவியின் அருட்சக்தி வெகு காலம் வரையில் இங்கே ஜனங்கள் சுகமாக இருந்தார்கள் பிறகு சுந்தன் என்கிற யக்ஷனுடைய மனைவியான தாடகையும் அவன் மகன் மாரீச்சனும் இந்த தேசத்தை நாசம் செய்து கோரவனமாக்கிவிட்டார்கள் அவர்கள் இன்னும் இந்த வனத்தில் இருந்து கொண்டு வருகிறார்கள் அந்த தாடகைக்கு பயந்து இங்கே யாரும் வருவதில்லை அவள் ஆயிரம் யானை பலம் கொண்டவள் அவளுடைய உபதிரவத்தைப் போக்கவே உன்னை அழைத்து வந்தேன் ரிஷிகளை தொந்தரவு செய்யும் இந்த அரக்கி உன்னால் கொல்லப்படுவாள் என்பதில் சந்தேகமில்லை என்றார் தாடகையை பற்றி விஸ்வாமித்ரர் சொன்னதைக் கேட்ட ராமன் சுவாமி தாடகை யக்ஷஸ்திரீ என்று சொன்னீர்கள் யக்ஷர்களைப் பற்றி அவர்கள் இவ்வளவு தேகம்பலம் கொண்டவர்கள் என்று நான் கேள்விப்படவில்லையே யக்ஷர்களுக்கு தேகபலம் இராட்சசர்களைப் போல் இல்லை என்றுதான் இதுவரை எண்ணி வந்தேன் அதிலும் ஸ்திரீ ஒருத்திக்கு எவ்வாறு இத்தகைய பலம் உண்டாயிற்று என்று கேட்டான் நீ கேட்கும் கேள்வி பொருத்தமானதே இதற்கு காரணம் பிதாமகர் கொடுத்த வரமாகும் சுகேது என்ற யக்ஷன் இருந்தான் அவனுக்கு சந்ததி உண்டாகாமல் தவம் இருந்தான் பிரம்மா அவனுடைய நன்னடத்தையையும் தவத்தையும் கண்டு திருப்தியடைந்து வரம் தந்தார் அழகான ஒரு பெண் குழந்தை உனக்கு உண்டாவாள் அவள் வளர்ந்து ஆயிரம் யானைகளின் தேகபலம் அடைவாள் ஆனால் உனக்கு ஆண் சந்ததி உண்டாகாது என்று வரம் தந்தார் அதுபடியே அவனுக்கு ஒரு மகள் பிறந்தாள் அவள்தான் தாடகை மிக சௌந்தரிய ரூபவதியான அவளை சுந்தன் என்ற யக்ஷனுக்கு கொடுத்து விவாகமாயிற்று அவர்களுக்கு மாரீச்சன் பிறந்தான் ஒரு சமயம் அகஸ்தியருடைய கோபத்தினால் சாபமடைந்த சுந்தன் மரணமடைந்தான் இதனால் சுந்தனுடைய மனைவி தாடகையும் மகன் மாரீச்சனும் ரோஷம் கொண்டு அகஸ்தியரை எதிர்த்தார்கள் தேகபலத்தைக் கொண்டு எதிர்க்க வந்த அவர்களை அகஸ்தியர் சாபமிட்டார் அதன் பயனாக அவர்கள் நரமாமிசம் தின்னும் பிராணிகளாகி விட்டார்கள் தாடகையின் அழகு தீர்ந்து போய் கோரமான இராட்சச உருவமடைந்து விட்டாள் தாடகையும் மாரீச்சனும் அகஸ்தியருடைய பிரதேசத்தில் இருக்கும் மக்களை அது முதற் இடைவிடாமல் இம்சித்து வருகிறார்கள் பெண்ணைக் கொல்வது சத்ரிய தர்மத்துக்கு விரோதம் என்று நீ தயங்க வேண்டாம் இவளுடைய அக்கிரமங்களை பொறுக்க முடியாது மிக குரூரமான அரக்கி இத்தகையோரை அவர்கள் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் தண்டிப்பது அரசர்களுடைய கடமை அனைவருடைய சேமத்திற்காக காட்டு மிருகங்களை கொல்வது போல் இந்த அரக்கியை கொள்வது நியாயமே ஆகும் ராஜ்யபாரம் வகிப்பவர்களுக்கு இது கடமையாகிறது அதர்மத்தை செய்த பல மானிட ஸ்திரீகளுக்கும் இவ்வாறு மரணம் ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் நீ தயங்க வேண்டியதில்லை என்றார் எல்லா தேசங்களிலும் பெண்களை தண்டிக்க வேண்டி நேரிட்டாலும் மரண தண்டனை விதிக்கக்கூடாது என்கிற பழைய வழக்கம் உண்டு ஆனால் எந்த பொது விதிக்கும் விளக்குகள் இருந்தே தீரும் இல்லாவிடில் பொது நன்மை நிலை பெறாது குருவே சபையில் எங்கள் தந்தை தாங்கள் சொல்லும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் உங்களுடைய சொற்படி மக்கள் ஷேமத்துக்காக இந்த தாடகையை கொல்வேன் என்று சொல்லி கோதண்டத்தை வளைத்து நான் ஏற்றி தோள் வரை நானை இழுத்து ஒலி எழுப்பினான் அந்த ஒலி வனம் முழுவதும் நிரம்பி எட்டு திசையிலிருந்தும் எதிரொலி கிளம்பிற்று வனத்திலுள்ள பிராணிகள் அனைத்தும் நடுங்கின தாடகை இந்த சப்தத்தை கேட்டு யாருக்கு இவ்வளவு தைரியம் என்று திகைத்தாள் பிறகு சப்தம் வந்த இடத்தை தேடி மகா கோபத்தோடு ராமன் மேல் பாய்ந்தாள் முதலில் கை கால்களை வெட்டிவிட்டு அங்ககீனம் செய்தால் போதும் என்று ராமன் எண்ணி அவ்விதம் செய்ய பார்த்தான் ஆனால் தாடகையின் பாய்ச்சல் அதிகரித்தது இங்கும் அங்கும் சஞ்சரித்து கல் மாறி பொழிந்தாள் ராமனும் லக்ஷ்மணனும் அம்புகளைக் கொண்டு கல்மாரியை தடுத்து வந்தார்கள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது இவ்விதம் இது முடியாது இரக்கம் காட்ட வேண்டாம் மாலையாகிவிட்டது இருட்டினபின் அரக்கியின் பலம் அதிகமாக பெருகும் தாமதம் வேண்டாம் என்று முனிவர் எச்சரித்தார் அதன் மேல் அரக்கியை கொல்லுவதே சரி என்று ஒரு கொல்லும் அம்பை எய்தான் அது அரக்கியின் மார்பை துளைத்தது அவளுடைய கோரமான பெருந்தேகம் உயிரற்று பூமியில் வீழ்ந்தது தேவர்கள் ஆரவாரித்தார்கள் முனிவரும் அடங்கா மகிழ்ச்சியடைந்து சக்கரவர்த்தி திருமகனை உச்சி மோந்து ஆசீர்வதித்தார் தாடகை இறந்து வீழ்ந்ததும் அந்த வனம் உடனே சாபம் நீங்கினது போல் மிக ரமணியமாக விளங்கிற்று இரவை அரசகுமாரர்கள் அங்கேயே கழித்தார்கள் அதிகாலையில் எழுந்து அனுஷ்டானங்கள் முடித்துக்கொண்டு மூவரும் அங்கிருந்து விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்திற்குச் சென்றார்கள் காலையானதும் முனிவர் சக்கரவர்த்தி திருமகனை பக்கத்தில் உட்கார வைத்து அப்பனே உனக்கு மங்களம் என் உள்ளம் திருப்தி அடைந்தது நீ செய்த காரியத்துக்காக உனக்கு நான் எப்படி கைமாறு செய்வேன் இப்போது உனக்கு அஸ்திர உபதேசம் செய்யப்போகிறேன் பெற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி முறைப்படி ராமச்சந்திரனுக்கும் தாம் தவத்தினால் பெற்ற சகல திவ்யாஸ்திரங்களையும் உபதேசித்தார் அந்தந்த அஸ்திரங்களை பிரயோகிக்கவும் அவற்றை அடக்கி பின் திருப்பவும் உரிய மந்திரங்களையெல்லாம் உபதேசித்தார் அஸ்திரங்களுக்குரிய தேவதைகளும் ராமனுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் தந்து உன் உத்தரவுக்கு நடங்கி எல்லாம் செய்வோம் என்று சொல்லி மறைந்தன ராமச்சந்திரனும் அவற்றையெல்லாம் தம்பி லக்ஷ்மணனுக்கு உபதேசித்தான் அஸ்திர மந்திரங்களை ராமன் சரியாக பெற்றானா என்பதை பரீட்சை செய்து திருப்தியடைந்த பிறகு இந்த அஸ்திரங்களை கொண்டு தேவாசுர கந்தர்வ அரக்கர்களையும் நீ யுத்தத்தில் அழித்து வெற்றி பெறுவாய் என்று ராமனை முனிவர் ஆசீர்வதித்தார் கொஞ்ச தூரம் நடந்து சென்ற ராமன் முனிவரை கேட்டான் அதோ இங்கே தெரிகிறதே பெரிய மலையும் ரமணீயமான வனமும் அதுவா நாம் போக வேண்டிய இடம் உங்கள் வேள்வியை கெடுக்கும் துராத்மாக்கள் யார் அவர்களை ஒழித்து தீர்க்க நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எனக்கு விவரமாகச் சொல்வீர் என்றான் ராமச்சந்திரனுடைய கை துடித்தது யுத்தம் செய்து வெற்றி பெற்று முனிவருடைய ஆசீர்வாதத்தை பெற ஆவல் கொண்டான் அப்பனே அந்த இடம்தான் நாம் போக வேண்டிய இடம் அதுவே ஆதிநாராயணன் மக்களுக்கு தவ வழியை உபதேசிக்க உதாரணமாக முன்னால் தவமிருந்த இடம் மகாவிஷ்ணு வாமனனாக அவதரித்த இடமும் அதுவே அதனாலேயே அந்த ஆசிரமத்திற்கு பெயர் சித்தாசிரமம் என்று வழங்கி வருகிறது என்றார் முனிவர் பிரகலாதனுடைய மகனான வீரசேனனுடைய புத்திரன் மகாபலி என்ற அசுரன் புகழுடன் அரசு புரிந்தான் அவனுடைய ஆதிக்கப் பெருக்கத்தை கண்டு தேவர்கள் பயந்தார்கள் இந்திரன் ஆதிக்கத்தையெல்லாம் மகாபலி ஆக்கிரமித்து கொண்டு விட்டான் இந்திரனைப் பெற்ற காசியப்ப முனிவரும் மனைவி அதித்தியும் மகாவிஷ்ணுவை குறித்து பெருந்தவம் செய்து லோகநாதனே எங்களுக்கு புத்திரனாகவும் எங்கள் மகன் இந்திரனுக்கு தம்பியாகவும் நீயே அவதரித்து இந்திரனையும் தேவர்களையும் மகாபலியிடமிருந்து காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அதன்மேல் மகாவிஷ்ணு வாமனாவதாரம் எடுக்க தீர்மானித்து அதிதிக்கு மகனாக பிறந்து வளர்ந்தார் மகாபலி செய்த ஒரு யாகத்துக்கு அழகிய சிறு பிரம்மச்சாரியாக வாமனன் சென்றான் மகாபலியின் ஆசிரியரான சுக்கிரர் அசுரர் குலத்துக்கு இவர்தான் குரு விஷயத்தை தெரிந்து கொண்டு இந்த பிராமணன் யாசிப்பதை தரவேண்டாம் என்று எச்சரித்தார் மகாவிஷ்ணுவே என் யாகத்தில் வந்து யாசகம் கேட்டு பெறுவதை விட எனக்கு என்ன மேலான நன்மை உண்டு என்று மகாபலி தன் ஆசிரியருக்குச் சொன்னான் என் பாதத்தால் அளந்த மூவடி பிரதேசம் வேண்டும் என்று சிறுவன் கேட்டதை மகாபலி சக்கரவர்த்தி தந்தேன் என்று ஜலம் வார்த்து தந்துவிட்டான் வாமனன் உடனே திரிவிக்ரமனாக பூவுலகை ஓரடியாலும் வானுலகை ஓரடியாலும் அளந்துவிட்டான் மூன்றாவது அடியாக தன் திருப்பாதத்தை நாராயணன் மகாபலிக்கு அபயம் என்று அவன் தலைமேல் வைத்தான் உலகப் பரப்பிற்கு சமானம் பக்தனுடைய தலை என்பது இந்த கடைசி நிகழ்ச்சியின் பொருள் ஏழு சிரஞ்சீவிகளுள் ஒருவன் ஆனான் மகாபலி இந்த புண்ணிய கதையை சொல்லி ஆதியில் நாராயணன் தவமிருந்தும் பிறகு காசியபர் தவம் செய்து தேவர்களை காப்பாற்ற வாமனனைப் பெற்றதுமான இந்த இடம் சித்தாசிரமம் என்கிற பெயர் பெற்றது இந்த புண்ணிய பிரதேசத்தில் நானும் ஆசிரமம் அமைத்து அதிலிருந்து வருகிறேன் என்னுடைய வேள்விக்குத் தடையாக அரக்கர்கள் அந்த வனத்துக்கு வந்து வேதனை செய்கிறார்கள் யாகம் நடைபெறாமல் செய்துவிடுகிறார்கள் இப்போது நீ வந்திருப்பதே அவர்களுடைய முடிவு என்றார் விஸ்வாமித்ரர் அப்படியே ஆகுக என்றான் ராமன் அரச குமாரர்களுடன் விஸ்வாமித்ரர் வந்துவிட்டதைக் கண்டு அங்குள்ள மற்ற ரிஷிகள் மிக மகிழ்ச்சியடைந்து ஒருவர் பின் ஒருவராக வந்து விஸ்வாமித்ர முனிவரை வணங்கி வரவேற்றார்கள் ராஜகுமாரர்களுக்கும் முறைப்படி அதித்தி பூஜை செய்து அமர்ந்தார்கள் இன்றே தாங்கள் யாகதீட்சை எடுக்கலாம் என்று சக்கரவர்த்தி திருமுகன் பரபரப்புடன் முனிவருக்குச் சொன்னான் அவ்வாறே விஸ்வாமித்ரர் துவக்கத்துக்கு உரிய விரதம் அன்றிரவு எடுத்துக்கொண்டார் மறுநாள் காலை சீக்கிரமாகவே ராஜகுமாரர்கள் எழுந்து யாகசாலையில் இருந்த முனிவரை வணங்கி இராட்சசர்கள் எப்போது வருவார்கள் நாம் அஜாகிரதையாக இருந்து விடக்கூடாதல்லவா எங்களுக்கு விவரமாக சமயத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்றான் அங்கிருந்த ரிஷிகள் இதை கேட்டு வெகு சந்தோஷமடைந்தார்கள் முனிவர் விஸ்வாமித்ரர் மௌன விரதத்தில் இருக்கிறபடியால் இனி பேச மாட்டார் ஆறு நாட்கள் இரவும் பகலும் நீங்கள் தூங்காமல் யாகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார்கள் ராஜகுமாரர்கள் வில்லும் கையுமாக ஆறு நாட்கள் இரவும் பகலுமாக காத்தார்கள் ஆறாவது நாள் காலையில் லக்ஷ்மணனுக்கு ராமன் சொன்னான் தம்பி இப்போது வெகு ஜாகிரதையாக இருக்க வேண்டும் இதுதான் அரக்கர்கள் வரும் சமயம் என்றான் இதை சொல்லும் போதே குண்டத்திலிருந்து நெருப்பு கொழுந்து விட்டு எழுந்தது இராட்சசர்கள் ஆகாயத்தில் வந்து நின்றது அக்னிக்கு தெரியும் யாக காரியம் சகலமும் கிரமமாக நடந்து கொண்டிருக்க மேலே ஆகாயத்தில் ஒரு பெரும் கர்ஜனை கேட்டது ராமன் மேலே பார்த்தான் ஆரீச்சனும் சுபாகுவும் அவர்கள் பரிவாரமும் அசுத்த மாமிசமும் இரத்தமும் கொண்டு வேதிகையின் மேல் சொரிந்து யாகத்தை கெடுக்க ஆயத்தமாக நின்றதைக் கண்டான் ஆகாயம் முழுவதும் நீர் கொண்ட மேகம் மூடினார்போல் அரக்கர்கள் கூட்டம் நின்றது உடனே மானவஸ்திரத்தை எடுத்து லக்ஷ்மணா பார் என்றான் ராமன் அந்த அஸ்திரம் மாரீச்சனை தாக்கி அவனை நூறு யோஜனை தூரம் தாண்டி கடற்கரையில் கொல்லாமல் வீழ்த்தியது பிறகு ராமன் ஆக்னேயாஸ்திரம் விட்டான் அது சுபாஹுவைத் தாக்க அவன் மாண்டு விழுந்தான் பிறகு வேறு அஸ்திரங்களையும் பிரயோகித்து அரக்கர் கூட்டத்தை ராஜகுமாரர்கள் முற்றிலும் அழித்தார்கள் ஆகாயம் மறுபடியும் வெண்மையாக பிரகாசித்தது இவ்வாறு யாகத்தை கெடுக்க வந்த அரக்கர்கள் வீழ்த்தப்பட்டு ரிஷிகளுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் காரியம் முடிந்தது விஸ்வாமித்ரர் எல்லை கடந்த அடைந்தார் சக்கரவர்த்தி தசரதனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவன் ஆணைப்படி நடத்திக் கொடுத்தீர்கள் உங்களுடைய பராக்கிரமத்தை பாராட்டுகிறேன் இந்த ஆசிரமம் மறுபடியும் எங்களுக்கு சித்தாசிரமம் ஆயிற்று என்று சொல்லி ராஜகுமாரர்களை ஆசீர்வதித்தார் அன்றிரவு ராஜகுமாரர்கள் சித்தாசிரமத்தில் தூங்கி களைப்பு தீர்த்து கொண்டார்கள் மறுநாள் காலை நியமங்களை முடித்துவிட்டு ராமலக்ஷ்மணர்கள் முனிவர் முன் நின்று வணங்கி என்ன உத்தரவு என்றார்கள் அவதார ரகசியம் முனிவருக்கு தெரிந்ததுதான் உபதேசித்து தந்த அஸ்திரங்களின் வல்லமையும் அவர் அறிந்ததே ஆயினும் எதிர்பார்ப்பது வேறு எடுத்த காரியம் முடிந்து அதை நேரில் அனுபவிக்கும் மகிழ்ச்சியே வேறு விஸ்வாமித்ர முனிவருக்கு சொல்லனாத மகிழ்ச்சி அவர் முகம் அக்னி அக்னிஜ்வாலையைப் போல பிரகாசித்தது இன்னும் ராமச்சந்திரனுக்கு தாம் செய்ய வேண்டிய பணியை பற்றி நினைக்கலானார் அதுவே சீதா கல்யாணம் அங்கு கூடிய ரிஷிகளும் விஸ்வாமித்ரரும் ராமனை நோக்கி சொன்னார்கள் நாங்கள் மிதிலைக்குப் போவதாக இருக்கிறோம் ராஜசிரேஷ்டரான ஜனகர் ஒரு யாகம் செய்யப் போகிறார் அங்கே நாம் அனைவரும் போகப் போகிறோம் ராஜகுமாரர்களுடன் நம்முடன் வருவது நல்லது ஜனகருடைய அற்புத வில்லை சக்கரவர்த்தி திருமகன் தரிசித்தல் தகும் அவ்வாறே நிச்சயம் செய்தார்கள் ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்ரருடன் மிதிலைக்கு சென்றார்கள் மிதிலையில் ஜனகருடைய அரண்மனையில் நடந்தது என்ன அடுத்த பகுதியில் தொடர்வோம்